ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் மிடில் கிளாஸ் முன்னு சது. இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம மோட்டிவேஷன் வீடியோவாகவும் எடுத்துக்கலாங்க. நம்ம லைஃப்பில் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கோம் அப்படின்னா, அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அஞ்சு விஷயங்கள் இருக்குங்க. அந்த அஞ்சு விஷயத்தை நம்ம லைஃப்பில் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் மேலே வர முடியும். அந்த அஞ்சு விஷயங்கள் என்னென்ன, நம்ம எப்படியெல்லாம் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய மொபைலில் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் ஒன், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு இருக்காதுன்னே சொல்லலாங்க. குறிப்பாக வந்து பெண்களுக்கு அது வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, பெண்கள் தான் வந்து நிறைய வந்து தனக்குள்ளார கேள்விகள் கேட்பாங்க. நிறைய வந்து அவங்களுக்குள்ளார மனசுக்குள்ளாரையே நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு நிறைய போட்டு குழப்பிக்குவாங்க. குழப்பிக்கிட்டு அதை இதையும் யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனாலேயே வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஸ்ட்ரெஸ் வர்றதே அதனால தான் வரும். அதனால் என்றைக்குமே வந்து நம்மளை நம்மளே வந்து இழிவு படுத்துகிற மாதிரி பேசக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு அதுதான். நிறைய பேர் நான் பேசி பார்த்துருக்கேன், என்னால் முடியாது, என்னால்லாம் முடியுமா, நான்லாம் இதை பண்ணுவேனா அப்படின்லாம் நிறைய பேர் நான் பேசி பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நம்மளால் முடியும், கண்டிப்பாக முடியும். ஏன் முடியாது, என்னால் முடியாது, எதுவுமே கிடையாது, நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸோடு என்றைக்குமே நம்ம இருக்கணும். நமக்கு நாம் தான் பூஸ்டப் கொடுத்துக்கணும். நமக்கெல்லாம் வந்து யாரும் பூஸ்டப் கொடுக்க மாட்டாங்க. நீ பண்ணுவோமா, நீ செய்வோமா அப்படின்னு சொல்லி பூஸ்டப் இன்னொருத்தவங்க பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு நாம் பெஸ்ட்டு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அதே மாதிரி நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம லவ் பண்ணணும். மை செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். இது சினிமா டைலாக்காக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆனால் அதுதான் உண்மை. நம்மளை நம்ம ஃபஸ்ட்டு லைக் பண்ணணும். நான் குண்டாக இருக்கேன், நான் கருப்பாக இருக்கேன், நான் ஒயிட்டாக இருக்கேன், நான் ஒல்லியாக இருக்கேன் அப்படிங்கிற தாட் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம அழகாக இருக்கும், நம்ம அழகாக தான் இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் நமக்குள்ளார இருக்கணும். யார் என்ன வேணால் சொல்லட்டும், நீ என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கியா, நீ என்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லை, நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்களா, கேட்டு போ. அதனால் எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் எனக்கு தெரியும் நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் எனக்கு அழகாக தான் இருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன் அப்படிங்கிற திமிரோட மட்டும் என்றைக்குமே இருங்க. நம்ம தனித்துவத்தோட தனியாக நின்று தனித்துவத்தோட போராடி அந்த போராட்டத்தில் நம்ம ஜெயித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக திமிராக நிற்கணும். திமிரோட நின்று சொல்லணும், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறத. அந்த திமிர் என்றைக்குமே வந்து நமக்கு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்? ஸ்டெப் டூ, லேசினஸ். லேசினஸ் வந்து ஆக்சுவலாக எல்லாத்துக்குள்ளாரையுமே இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம நிறைய வேலை செய்வோம், நிறைய இது இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம கண்டிப்பாக சோம்பேறித்தனமாக ஆகும். வேலை செஞ்சுட்டு சோம்பேறி ஆகிறது தப்பே கிடையாது. ஆனால் எந்த வேலையுமே செய்யாமல் விட்டுட்டு சோம்பேறித்தனப்படுறதுங்கிறது ரொம்ப தப்பு. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், காலேஜ் ஸ்டூடெண்ட் அதை கூட இருப்போம். நம்ம படிக்கிறது தான் நம்ம வேலை, ஆனால் வந்து ஒரு மாதிரி டல்லாகவே இருப்பாங்க. ஃபேஸ் ஃபுல்லாக டல்லாக இருக்கும், ஆனால் ஸ்மைல் நல்லா சிரிப்பாங்க. நம்மளை பார்த்து நல்லா பல்லையின்னு காமிச்சு சிரிப்பாங்க, ஆனால் அவங்க கண்ணு சொல்லும் அவங்க சோம்பேறித்தனமாக இருக்கிறது. அந்த மாதிரி லேசினஸோடு நம்ம என்றைக்குமே இருக்கக்கூடாதுங்க. அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னாவே நம்மளால் கண்டிப்பாக மேலே வர முடியாது. என்றைக்குமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கணும். நம்ம கண்ணு வந்து கண்டிப்பாக நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கு காமிச்சு கொடுத்துரும். நம்ம என்னதான் பல்ல காமிச்சு நல்லா சிரித்தாலும் கண்ணு வந்து நம்ம எப்படி இருக்கோம், டல்லாக இருக்கமா சிரிக்கிறோமா அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கும். நம்ம நல்லா அவங்கக்கிட்ட பழகியிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நம்ம கண்டிப்பாக அவங்கள கண்டுபிடிச்சிருவோம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத. அதனால் லேசினஸ்ஸை வந்து ரொம்ப வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சுறுசுறுப்பாக இருங்க. நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு காமெடி கேட்டால் உங்களுக்கு வந்து சிரிப்பு வரும், ஆக்டிவாக இருப்பீங்கன்னு ஃபீல் ஆகுதா, காமெடி கேளுங்க. அப்படி இல்லையா, உங்களை சுற்றி இருக்கிற பர்சனை வந்து சுறுசுறுப்பான பர்சனோட பழகுங்க. அவங்க லேசியான பர்சனோட பழகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த லேசினஸ் வரும். அதனால் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளும் சுறுசுறுப்பாக இல்லாமல் நம்மளும் லேசினஸோடு இருந்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கவங்களும் அதே மாதிரி மாறிடுவாங்க. நார்மலாகவே வந்து எல்லா ஹியூமன் பீயிங்க்குமே இருக்கிறது தான் இது. ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம ஒன்று பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அவங்களுடைய ஸ்லாங் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அடுத்து நம்ம பேசிட்டு இந்த பக்கம் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள், அவங்களுடைய ஸ்லாங் நம்ம கொட்டிக்கும். அது வந்து நம்மளுடைய ஹியூமன் பீயிங்கே உண்டான மென்டாலிட்டி, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம சுறுசுறுப்பாக இருந்தோம்னா தான் அடுத்து நம்ம கூட பேசுகிறவங்களும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நம்ம சோம்பேறித்தனமாக இருந்தோம்னா நம்ம கூட பேசுகிறவங்களும் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. ஸோ லேசினஸ் அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் கூட ஆக்டிவான பர்சன் கூட பழகுங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.
டெப்த் ஸ்டெப் 3 சப்கான்சியஸ் மைண்டு. ஆக்சுவலாக நான் சப்கான்சியஸ் மைண்டுன்றது ரொம்ப டீப்பாக உள்ளே போய் நான் அதை பற்றியெல்லாம் நான் எதுவும் பேச விரும்பலைங்க. சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளார வந்து நம்மளுடைய ஆள் மனதுக்குள்ளார வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். யார்கிட்டையும் அந்த மாதிரி தயவு செய்து பேசாதீங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன வயசுலேயே இருக்கட்டும், நம்ம ஒரு ஸ்கூல் போகிற ஸ்கூல் பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அவங்ககிட்ட வந்து நீ உருப்பிட மாட்டேடா, நீ பெரியால் ஆக மாட்டேடா, நீ எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேடா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த பையன் மனசுக்குள்ளார ஆள் மனசுக்குள்ளார அது பல அது நம்ம அப்படிதான் அப்படிங்கிறதே நினப்பு வர ஆரம்பிச்சிரும். நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் வந்து அது அப்படிதான், நம்ம அப்படிதான் நட்டுருக்கே, நம்ம இப்படி தான் அப்படின்றத அவனுக்குள்ளாரே அது வர ஆரம்பிச்சிரும். அதனால் இக்காரத்து கொண்டும் ஆள் மனசில் பதிகிற மாதிரியான வார்த்தைகளை எந்த ஒரு மனுஷங்கக்கிட்டையும் பேசாதீங்க. அப்படி உங்ககிட்ட யாராவது பேசினாலும் அதை வந்து காதில் வாங்கிக்காதீங்க. நம்ம என்னதான் நம்ம காதில் வாங்கிக்காமலும் இருப்போங்க, ஆனால் வந்து நம்ம மைண்டே நம்ம வந்து வேண்டாம் நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் நம்ம ஆள் மனசு ஒருவேளை நம்ம அப்படியோ அப்படி தான் நம்ம இருக்கமோ அப்படின்ற தாட் வர ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, என் பையன் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பான். அவன் ஆக்டிவாக தான் இருக்கான், ஒல்லியாக இருந்தாலும் ஆக்டிவாக இருக்கான். அவனுடைய ஜீன் அப்படி ஒல்லியாக இருக்கிறது. ஆனால் பார்க்குறவங்க எல்லாரும் வந்து இவன் ஏன் ஒல்லியாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுனால அவன் மனசுக்குள்ளாரையும் வந்து அவன் ஒல்லியாக இருக்கான் அப்படிங்கிறது பதிஞ்சிருச்சு. அவனுக்கு வந்து போலீஸ் ஆகணுன்றது ஒரு ஆசை. இவன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கான், அம்மா நான் இவ்வளோ ஒல்லியாக இருக்கேன், நான் எப்படி போலீஸ் ஆக முடியும் அப்படின்னு அவனுக்கு அவனே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இது சின்ன வயசு தான், அது பெரிய பையனானா அது சரியாக போயிடும். அப்போ அவனுக்குள்ளாரே அந்த தாட்டு வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. அவன் என்னதான் வந்து நான் இல்லடா தங்க நீ அப்படிலாம் இல்லை நீ பெருசானா சரியாக போயிடுவேன்னு நான் சொன்னாலும் அவனுக்குள்ளார அந்த தாட் வர ஆரம்பிக்கும். ஸோ யாருக்கிட்டையுமே வந்து அவங்க ஆள் மனதில் பதிகிற மாதிரியான வார்த்தைகளை பேசாதீங்க. அப்படி யாராவது உங்ககிட்ட பேசினாலும் அதை காதில் வாங்கிக்காதீங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெப் 4, மோட்டிவேட்டட் பர்சன். ஆக்சுவலாக நம்ம எல்லாருடைய லைஃப்லேயுமே வந்து மோட்டிவேட்டட் பர்சன் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அது நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், தெரியாதவங்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்மளை மோட்டிவேட்டட் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கே தெரியாமல் கூட இருந்திருக்கும். அந்த மோட்டிவேஷன் நம்ம காதில் வாங்கிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து தான் நமக்கு ஒரு பத்து வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு 8 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லிவிட்டு 2 வார்த்தை ஏதாவது தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த தப்பாக சொன்ன வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம மனசில் பதியும். அதை மட்டும்தான் நம்ம போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம். அப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களேன்னு நம்ம போட்டு குழப்பிட்டே இருப்போம். ஆனால் அந்த சொன்ன அந்த 8 நல்ல விஷயமே நமக்கு மறந்து போயிடும். நம்மளை கண்டிப்பாக மோட்டிவேட் யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்கங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த இடத்துல என்னை ஒரு 18 வீடியோவாக பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு என்னை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் ரொம்ப அதிகம். எனக்கு வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸ்னால வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ரொம்ப வந்து எனக்கு நானே ஃபீல் பண்ணுவேன், என்ன நம்ம இப்படி இருக்கமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவேன். நான் எங்கேயோ ஊருக்கு போகிறேன் அப்படின்னா இப்போ என்னை பார்த்த உடனே வந்து ஏன் உங்கள் கண்ணு இவ்வளோ கருப்பாக இருக்குது, இது ஏதோ பண்ணலாம்ல, இது ஏதோ பண்ணி சரி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி என்னை சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து புலம்புவேன், எங்கள் வீட்டுக்கார்ட்ட என்னங்க இப்படி இருக்குது, நான் இது எனக்கு சரியாகவே மாட்டேங்குது, நான் ஏதோ பண்ணியும் பார்த்தா அப்பவும் சரியாகவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ அந்த டைமிங்கில் ஒரு நாள் வந்து என் கண்ணில் வந்து பூச்சி ஒன்று கடிச்சிருச்சு, இந்த இடம் ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு. அப்படி பிளாக் ஆகும்போது நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அது அந்த டாக்டர் வந்து உனக்கு ஒன்றும் இல்லாமல் பூச்சி ஒன்று கடிச்சிருக்கே அதனால தான் அப்படி இருக்கே, அது சரி பண்ணிடலாம், அது நான் மருந்து கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அவர்கிட்ட சார் இது சரியாயிருங்களா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி கேட்டேன். கண்டிப்பாக சரியாயிருமா, உன் கண்ணை உனக்கு எப்படி இருந்ததோ அப்படியே ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக சொன்னார். நான் அவர்கிட்ட நான் சொன்னேன், இல்லைங்க சார் ஏற்கனவே டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாக இருக்குது, கருவளையம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதில் இது வேறு கருப்பாக இருந்து இன்னும் ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நான் இத்தனைக்கு பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகல, உனக்கு எத்தனை குழந்தைங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டார். 2 பசங்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், 2 குழந்தையை பெற்ற தாய் நீ குழந்தை பிறந்த உடனே பெண்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் கருமை படியும், அது உனக்கு கண்ணில் படிந்துள்ளது, அதற்கு பேர் கருவளையம். கல்யாணமாகி குழந்தை பெற்ற பெண்ணிற்கு கருவளையம் கூட ஒரு அழகுதான், இதை நினைத்து நீ கவலை கொள்ளாதே அப்படின்னு சொன்னார். ரைமிங்லேயே சொன்னாருங்க. உண்மையிலே எனக்கு அந்த வார்த்தை கேட்டோன்னா அவ்வளோ ஒரு பூஸ்டப்பாக இருந்தது. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி நிறைய டைம் இதுக்காக நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். நிறைய டைம் வந்து நான் எங்கேயாவது வெளியில் போனால் ஐயோ நம்மளாம் எல்லாம் கேட்கும்போது என்ன இப்படி கருப்பாக இருக்குது, ஏன் இப்படி கருப்பாக இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போதெல்லாம் வந்து நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளாரையும் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு. அந்த வார்த்தையை அவர் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஆமாம் இல்லை, நம்ம ஏன் அதுக்காக ஃபீல் பண்ணோம், பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி எனக்குள்ளாரையும் தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்ச பர்சனாக இருக்கலாம், தெரியாத பர்சனாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். அந்த டாக்டரை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது, அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேன். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது. அந்த மாதிரி நீங்கள் யாரை மீட் பண்ணாலும் சரி சொல்கிற வார்த்தைகளை ரொம்ப மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க.
ஹாப்பியாக வந்து அந்த ஹாப்பியான வார்த்தைகளை மட்டும் காதில் வாங்கிட்டு அவங்க சொன்ன பேட் வேர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, பேட் திங்கிங்காக அவங்க பேசியிருந்தாலும் சரி, அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்டெப் ஃபைவ், ஹியூமிலியேஷன், அவமானம். அவமானம் வந்து நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கிடைக்கும். அது வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து நம்ம அவமானப்பட்டிருக்கோம். நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் அவமானப்படுங்க. உறவுக்காரங்கிட்ட, ஃப்ரெண்டுக்கிட்ட, யார்கிட்ட வேணாலும் வந்து நம்ம வந்து அவமானப்பட்டிருக்கலாம். ஆனால் அவமானப்பட்டதுக்கு அப்புறமேட்டு நமக்கு வந்து வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்காமல், அந்த இடத்துல எனக்கு புதுசாக ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நான் புதுசாக என்னுடைய வாழ்க்கையை இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எந்த உறவை என்னை அசிங்கப்படுத்துச்சோ அந்த உறவை தள்ளி நிறுத்திட்டு நான் இதுக்கு மேலே புதுசாக ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து கேர்ஃபுல்லாக எடுத்து வைங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற கெத்தோட நம்ம வாழ்க்கையை நம்ம நகர்த்துவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன 5 பாயிண்ட்டுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் அடுத்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா, பை பை.